சகோதரர் வந்து, சகோதரரே ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மை கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது தந்திராவிற்கும் விந்து ஜெயத்திற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க. சகோதரே, தந்திரங்கள் என்பது தந்திரம் என்பது ஒரு உண்மையிலே பயிற்சி கிடையாது. தந்திரம் என்பது ஒரு வகையான, எல்லாத்துக்குமே தந்திரம் இருக்குது ஆச்சுங்களா. ஒரு கிரிக்கெட்டில் பவுலிங் போடுறாங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு தந்திரம், ஒரு ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் தந்திரத்தை ஆங்கிலத்தில் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பந்து ஓடுவாங்க. சமையல் பண்ணுறவங்க 1008 தந்திரம், 1008 ட்ரிக்ஸ் பயன்படுத்துவாங்க. ஆகவே தந்திரம் என்பது உங்களுக்கு எந்த குரு சொல்லி கொடுத்தாரோ அவர்கிட்ட தான் எனக்கு வந்து இது, அவர் என்ன சொல்கிறாரு நான் போய் பயிற்சி எடுத்தால் தான் எனக்கு அதை பற்றி தெரியும். ஆகவே தந்திரம் என்பது பொதுவாக எனக்கு எதுவென்று புரியவில்லை. நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டது எதுவென்று எனக்கு தெரியல. ஆனால் விந்து ஜெயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதனுடைய அடிப்படை என்னென்னா, நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிட்டுருக்கிற அபரிமிதமான உயிராற்றல் இருக்குது இல்லைங்களா, அந்த உயிராற்றலை எடுத்தோடனே அது விந்து சக்தியாக மாறிடாதுங்க. நம்ம உடலில் தான் இருக்கும். நம்ம வாயில் உமிழ்நீர் இருக்குது. இந்த உமிழ்நீர் வந்து துப்பிகிட்டே இருந்தால் தானே ஊறும் ஆச்சுங்களா. இல்லைன்னா உமிழ்நீர் உமிழ்நீராக தானே இருக்கும். அது எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உடலில், அது நம்ம உடலில் நீர் சத்தம் அப்படியே இருக்குது. தேவைப்படும்போது அது உற்பத்தி ஆயிக்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் நம்ம விந்து சக்தியுமே, நம்ம உடலில் உயிராற்றல் அப்படியே தான் இருக்குது. நம்ம உயிரா விந்து சக்தி வீணாக்கிற சமயத்தில் தான் அது வந்து உயிராற்றலெல்லாம் விந்து சக்தியை மாதிரி அபரிமிதமாக வெளியில் போகுது. இந்த சிம்பிள் இதுதானுங்க. இப்போது உடலில் உயிராற்றல் அபரிமிதமாக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் சேமித்து, உயிராற்றலை சேமித்து உங்கள் மூலத்தோடு ஐக்கியப்படுத்தி கொள்வது விந்து ஜெயம். வாசியோகம் எல்லாமே பெரும்பாலும் ஒன்று தான் சரிங்களா. உயிர் சக்தியை ஒன்றிணைத்து நம்முடைய மூலத்தோடு இணைத்து கொள்கிறோம். அப்படி மூலத்தோடு இணைத்து கொள்ளும்போது என்னாகுது அப்படின்னா, அது நமக்கு வந்து உடல் அளவில், மன அளவில், பொருளாதார அளவில், காந்த சக்தி அளவில், உயிர் அளவில், எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு காப்பாக மாறுது. இப்போ எப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிற மாதிரி, உயிராற்றல் உற்பத்தி ஆக ஆக அபரிமிதமான உயிராற்றல் உற்பத்தி ஆகும்போது பல சகோதரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபமாக வருது, எனர்ஜி அபரிமிதமாக வீண் அப்படி ஃபுல் கண்டென்ஸ்டாக இருக்குங்கும் போது, அவங்களாம் இந்த விந்து ஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த எனர்ஜி எல்லாமே திணிவு பெற செய்யும். திணிவு பெற செய்து நம்ம உடலிலேயே நம்ம வந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு நம்மளை கொண்டுட்டு போகிறதுக்கு விந்து ஜெய பயிற்சி பெரும் உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்.